உண்மையுள்ள சாட்சிக்காரர். அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் எபராகியாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொண்டேன். கர்த்தர் சொன்னதை ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பெரிய பத்திரத்தில் எழுதுகிறார். தான் எழுதுவதை உறுதி பண்ணுவதற்காக உண்மையுள்ள இரண்டு சாட்சிக்காரரை அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொள்கிறார். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை சாட்சிக்காரர்களுக்கு முன்பாக எழுதுகிறார். இதனால் ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையை கூட்டியும் சொல்லவில்லை, குறைத்தும் சொல்லவில்லை என்பது உறுதியாகிறது. இரண்டு சாட்சிகளை வைத்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பெரிய பத்திரத்தில் எழுதுவதனால் இந்த வார்த்தைகள் ஆணையிடுவதற்கு சமமாய் இருக்கிறது. ஏசாயாவின் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு இவர்கள் இருவரும் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். சாட்சிக்காரரில் ஒருவர் ஆசாரியனான உரியா, மற்றொருவர் எபராகியாவின் குமாரனான சகரியா. இவர்கள் இருவரும் உண்மையுள்ள சாட்சிக்காரர். ஏசாயா தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்த பிரகாரம் அசீரியர்கள் சீரியா தேசத்தின் மீதும் இஸ்ரவேல் தேசத்தின் மீதும் படையெடுத்து வருவார்கள். அவர்கள் இவ்விரண்டு தேசங்களில் இருந்தும் திரளான கொள்ளை பொருளை எடுத்துச் செல்வார்கள். அவர்கள் கொள்ளையிடுவதற்கு தீவிரமாய் வருவார்கள். உண்மையுள்ள சாட்சிகளில் ஒருவராகிய உரியாவின் பெயர் ஆகாசின் சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிளேசருக்கு எதிர்கண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து வருவதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான். 2 ராஜாக்கள் 16:10-11.